ஹாய் ஜீஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இபயம் தாம்சன் எஸ்பெரிமெண்ட் அது. ஸோ இந்த எஸ்பெரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு தாம்சன் வந்து ஒரு எவாக்குவேட்டர் சேம்பர் எடுத்துக்கிறாரு. எவாக்குவேட்டர் சேம்பர்னால் காற்றுல இல்லாமல் வெறும் வேக்குமா, அப்புறம் ஒரு சோர்ஸ் வேணும், கேத்தோட்ரேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸ். கேத்தோட்ரேஸ்னால் நத்திங் பட் எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸு. அப்புறம் ஆனோட் டிஸ்க், ஆனோட் டிஸ்க்னால் ஒரு ஒரு பீம், அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்லிட் மாதிரி ஒரு நேரோ பீமாக, ஒரு ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் ஒரு நேரோ பீமாக, ஒரு பென்சில் பீமாக ஒரு ரேஸ் அனுப்பணும் இல்லையா, அதுக்காக ஆனோட் வழியாக அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் ஒரு டாட்டர் லைன்ஸ் ஒன்று வரைஞ்சிருக்கேன், அதே மாதிரி ஒரு பிளேட்ஸ், ரெண்டு பிளேட்ஸ் இருக்குது. டாட்டர் லைன்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டையும் அந்த பிளேட்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டையும் வந்து மென்ஷன் பண்ணுது. ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பண்டிகுலரில் இருக்குது. பர்பண்டிகுலர்னால் ஒன்று இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ஃபீல்டு வந்து இந்த அளவு. ஸோ அப்போ ரெண்டுமே அது அதுக்கு வந்து பர்பண்டிகுலராக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஸோ ரேஸை இப்போ நான் அனுப்புகிறோம், ரெண்டு ஃபீல்டுமே ஆனில் இல்லை அப்படின்னா நேராக அந்த பீம் வந்து அந்த ரேஸ் வந்து ஆனோட் டிஸ்க் வழியாக போய் அந்த ஸ்க்ரீனில் போய் மோதும். ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா நம்ம வந்து ஜிங்க் சல்ஃபைட் அதை வச்சு நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஜிங்க் சல்ஃபைட் வந்து ஒரு ஃப்ளோரசன்ட் மெட்டீரியல். ஏன் அதை கோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேத்தோட் ரேஸ் வந்து இன்விசிபிள், பார்க்க முடியாது. ஸோ அப்போ எங்கே போய் படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜிங்க் சல்ஃபைடில் கோட் பண்ண இடத்துல போய் பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு சிண்டிலேஷன் வியூ, சிண்டிலேஷன் ஒரு மாதிரி ஒளிரும், அதை வச்சு நம்ம அங்கே படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த பீம் நம்ம வந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஏதாவது ஒரு ஃபீல்டு நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆன் பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும், ஆனால் வரது வந்து எலக்ட்ரான்ஸ் கேத்தோட் ரேஸ் இல்லையா. ஸோ அப்போ கண்டிப்பாக பாசிட்டிவ் சைட் டிஃப்ளெக்ட் ஆகி இந்த கார்னர் போகிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ இதுவே ரெண்டு ஃபீல்டையும் நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ வர எலக்ட்ரானு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் இழுத்துச்சு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கம் இழுக்கும். ஸோ அப்போ ரெண்டு பக்கமும் இழுக்கிறதுனால அந்த பீம் நேராக போய் ஸ்ட்ரைக் ஆக, ஏன்னா ரெண்டு ஃபீல்டு பேலன்ஸ் பண்ணிக்குது இல்லையா. இந்த ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் சைடு எலக்ட்ரான்ஸை இழுத்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரான் வர கேத்தோட்ரேஸ் இந்த பக்கம் இழுக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆகிடுது. ஸோ அப்போ நேராக போய் திரும்பி ஸ்க்ரீனை ஸ்ட்ரைக் பண்ணும். ஸோ ஆன் இல்லாட்டியும் ஆன் பண்ணியிருந்தாலும் ரெண்டு ஃபீல்டுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னா ஸ்க்ரீனோட சென்டரில் போய் அது வந்து பிளேஸ் ஆகும். ஸோ ஸ்க்ரீனோட சென்டரில் போய் ஓ அப்படின்ற இடத்துல போய் பறதுனால அந்த இடத்துல நம்மளுக்கு க்ளோ கிடைக்கும். ஸோ அப்போ பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் பை ஃபீல்ட் ஆன். ஸோ அதுக்கப்புறம் ஆன் பண்ணி இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போய் அந்த ரேஸ் படும். ஸோ அப்போ ஒரு ஃபீல்டு வந்து ஒரு ஃபீல்டை வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா திரும்பி அந்த அந்த வர குறிப்பிட்ட வெலாசிட்டியில் வர அந்த எலக்ட்ரான்ஸ் நேராக போய் அந்த ஆரிஜினல் ஓ அப்படின்ற இடத்துல வந்து படும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக பார்த்துருவோம். மேத்தமெட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட இக்குவேஷன் எஃப் ஈக்குவல் டு கியூஇ, பட் இங்கே எலக்ட்ரான்றதுனாலே நம்ம ஈன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு பி கியூவி. கியூனா சார்ஜ், சார்ஜ் என்னென்னு தெரியும் உங்களுக்கு, எலக்ட்ரான்ஸ் ஈ. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ரெண்டு சார்ஜ் நான் சொன்னோம் இல்லையா, ரெண்டு ஃபீல்டு பேலன்ஸ்ட் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ ரெண்டு ஃபீல்டோட இக்குவேஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுத்துலேயும் ஈ காமன். ஸோ ஈ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டால் ஈ ஈக்குவல் டு பிவின்னு வரும். அண்ட் ஈ பி நம்ம வெலாசிட்டி தான் வேணும். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு வி இஸ் ஈக்குவல் டு ஈ பை பி அப்படின்னு நம்ம முடிக்கலாம். ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு பை மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம ஒரு ரிலேஷன் இருக்குது, இவி இஸ் ஈக்குவல் டு 1/2 எம்வி ஸ்கொயர் கைனட்டிக் எனர்ஜி, அதாவது ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எம்வி ஸ்கொயர். மேக்ஸ்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல இவி வின்றது இங்கே பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த விக்கு ஸ்மால் விக்கு வந்து வெலாசிட்டி கைனட்டிக் எனர்ஜிக்கு. ஸோ ரெண்டுத்தையும் இதில் பேலன்ஸ் பண்ணுறோம், ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுறோம், ஏன்னா எனக்கு இ பை எம் வேணும். ஸோ அப்போ இ பை எம் கொண்டு வந்துடுறேன். ஸோ வி இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ 1/2 வி வந்துடும், இங்கே வி ஸ்கொயர் இருக்கும். ஸோ வியோட வேல்யூ எனக்கு தெரியும், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இ பை பி. ஸோ அப்போ இங்கே வி ஸ்கொயர் இருக்குது, அப்போ இ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் பை 2 வி. ஸோ பி ஸ்கொயர் கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ இட் கேன் பி ரிட்டன் அஸ் ஆஃப் வி இ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இ பை எம் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எல்லா நோன் வேல்யூஸ் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு, எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, எவ்வளோ அதோட பொட்டென்ஷியல் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மள ஸ்பெசிஃபிக் சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 1.7 × 10^11 கூலும் கேஜி இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும்.